தந்தை மகன் தூய் ஆவியின் ஆமீன் ஆமேன் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பேருவாய் மகனே நீ பயப்படாதே நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் மகளே நீ பயப்படாதே பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார் அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார் தழும்புகளால் நீ சுகமானாய் தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய் தழும்புகளால் நீ சுகமானாய் தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் அபிரகம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால் அபிரகம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால் வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார் வாக்கு தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் மகனே நீ பயப்படாதே நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் மகளே நீ பயப்படாதே அபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால்தான் தொடக்க நூல் பிரிவு பதினெட்டு இறைவார்த்தைகள் பத்து பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு அப்பொழுது ஆண்டவர் நான் இளவேணிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் எனவே சாரா தமக்குள் சிரித்து நானோ கிளவி என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றால் அப்போது ஆண்டவர் அப்ரஹாமை நோக்கி நான் வயது முதிர்ந்தவளா இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டா ஆண்டவரால் உண்டோ இளவே காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் அவர் சொன்னதை செய்து முடிப்பவர் அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை நூல் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்று இரண்டு இறைவார்த்தை ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்தபொழுது அவருடைய வயதோ நூறு ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் முதிர்ந்த வயதில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவனிடத்தில் நம் தேவைகளை ஒப்பு கொடுத்து அன்பு தகப்பனே இந்த நாளில் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோமப்பா திருப்பாடல் அறுபத்தி இரண்டு எட்டாவது இறைவார்த்தை மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலாம் அப்படித்தான் அண்ணாவும் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவர் திருமுன் தன் உள்ளத்து தேவையைக் கொட்டினால் படைகளின் ஆண்டவர நீர்வும் அடியானாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவனை உம் பணிக்கே கொடுத்து விடுகிறேன் என பொருத்தனை செய்கிறாள் பொருத்தனையின்படி ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுக்கிறார் அவள் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் மேலாக சாமுவேல் என்ற இறைவாக்கினராக ஆக்குகிறார் ஆப்ரஹாம் சாராவுக்கு முதிர்ந்த வயதில் ஈசாக்கை கொடுத்தார் உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார் சக்கரியா எலிசபெத்து முதிர்ந்த வயதில் யோவானை கொடுத்தார் மகளே உன்னையும் அவர் கடைக்கண் நோக்குவார் அவரையே நம்பு மகளே உன் கண்ணீரை துடைத்து ஏற்ற காலத்தில் கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவார் பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய மகிழ்ச்சி என்னும் கனியை கொடுத்து அவர் உன்னை நிரப்புவார் அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள் இருப்பவர் பெரியவர் உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் சர்வ வல்ல இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனேன் ஆமேன்